ஹாய் கைஸ், தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, தளபதி 65 பற்றி தான் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ரிப்போர்ட் பார்ப்போம். அதாவது வந்து தளபதி 65 வந்து திடீர்னு முடிவெடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வந்து தளபதி 65 வந்து ஏஆர் முருகதாஸ் தான் வந்து இயக்க போவதாக இருந்தது. பட் ஆனால் வந்து சன் பிக்சர்ஸ்க்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் நம்ம தளபதிக்கும் இருந்த ஒரு பிரச்சனைனால வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து விலகி போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெல்சன் அவர்கள் வந்து தளபதி 65 இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நெல்சன் அவர்கள் தளபதி 65 இயக்க போகிறாங்க. இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள், ப்ரொடியூசர் சந்தீப் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது, நம்ம தளபதி நடிக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நெல்சன் அவர்கள் ஏற்கனவே வந்து வேட்டை மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படம் அறிமுகமான படம் வந்து கோலமா கோயிலாக்கு 5 முன்னாடியே வந்து வேட்டை மன்னன் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்க ஆரம்பித்தாங்க நம்ம சிம்பு சாரை வச்சு. பத்து ஆனால் வந்து சில சூழ்நிலைகள் காரணத்தால் வந்து அந்த படப்பிடிப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷெடியூல்லே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கோலமா கோகிலா டைரக்ட் பண்ணாங்க, அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறமா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சாரை வச்சு வந்து டாக்டர் படம் இயக்கி கொண்டு வருகிறார். அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் வேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து நம்ம தளபதி 65 என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பு சார் வேட்டை மன்னன் படம் பார்த்தீங்களா, வேட்டை மன்னன் படத்தோட கதை தான் வந்து தளபதி 65 கதை. சில மாற்றங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம், தளபதிக்காக சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வேட்டை மன்னன் படப்பிடிப்பு நிறுத்தினால வந்து அதே கதையை வந்து தளபதி 65 ஏன்னா தளபதி 65 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்களா. ஸோ நம்ம தளபதி அவர்களும் நெல்சன் கிட்டே கேட்டதுனால வந்து எந்த ஒரு டைம் இல்லாதனால, ஸ்டோரிக்கு வந்து டைம் இல்லாதனால வேட்டை மன்னன் கதையை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தளபதி அவர்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து வைரலாக பரவி தருது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் யாருக்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ஓகேவா, இல்லை வந்து இது நம்ம தளபதிக்காக தனியாக ஒரு ஸ்டோரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.